ஓம் சாந்தி அவ்வக்த சமிகை இருபத்தாறு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாபா உஸ்மேபி தாத்தா ஷப்து சதா யாத்ரக்னா எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி அதிலும் அப்பொழுதும் கூட நான் வல்லல் எனக்கூடிய வார்த்தையை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் இச்சா மாத்திரம் அவித்யா ஆசை என்றால் என்னவென்று அறியாதவர் ஏன்னா எங்கேயாவது ஏதாவது ஒரு விஷயம் வருது யாருடனாவது நமக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு சுமூகமான உறவு இல்லை அப்போது நம்ம யாரோ ஏதோ நிந்தனை செய்கிறாங்க அல்லது ஏதோ சொல்லிட்டாங்க நம்ம மனசுக்கு மனதுக்கு அது வருத்தத்தை தரக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் அப்போ அங்கே கூட நம்ம என்ன நினைக்கணுமா இல்லை நான் வள்ளலாக இருக்கேன் பாவா இவங்க தெரியாமல் இப்படி சொல்லிட்டாங்க ஆனால் நான் இவர்களுக்கு மரியாதை கொடுக்குறேன் அதையும் தாண்டி நான் அவர்களுக்கு அன்பு கொடுக்குறேன் மேபி இந்த ஆத்மாவிடம் சக்தி இல்லை அதனால் அவங்க இப்படி இருக்காங்க நான் இவர்களுக்கு சக்தியை கொடுக்குறேன் என்னுடைய பாவா என்னை எப்படி என்னுடைய தவறுகளை எல்லாம் தாண்டி என்னை மன்னித்து என் மீது இரக்கம் காட்டி என்னோடய அன்பாக இருக்கார் இல்லையா அதனால் நம்ம பாபா கிட்ட ஓடி ஓடி போயிடுறோம் அப்போ அதே போல் நானும் கூட மற்றவர்கள் மீது இரக்கம் வைத்து அவர்களிடம் எதையும் பெற வேண்டும் என்று அந்த ஒரு சுட்சும எதிர்பார்ப்பு இல்லாமல் ஏதோ ஒரு விஷயம் வந்தால் கூட நான் அதை மறந்து மன்னித்து இரக்கமனமுடைய ஆத்மாவாக வல்லலாக ஆவேன் நான் சுட்சும் லேனக்கி இச்சா நான் ஸ்தூல் லேனக்கி இச்சா மீண்டும் அதை தான் சொல்கிறார் ஸ்தூலமாக எனக்கு யாரோ ஏதோ ஒன்று கொடுக்கணும் எனக்கு தேவையானது எதுவோ இதில் நமக்கு அனுபவம் இருக்கு நிச்சயம் இருக்கு கண்டிப்பாக அதை நமக்கு கொடுத்துடுறாரு அதே போல சுட்சுமமாக கூட யாரிடமோ இருந்து எதையோ பெற வேண்டும் என்ற சங்கல்பமும் வேண்டாம் தாத்தா கா ஹ இச்சா மாத்திரம் அவித்யா எனவே வல்லல் என்பதனுடைய அர்த்தமாவது வல்லல் என்றால் ஆசை என்றால் என்னவென்று அறியாதவர் வள்ளல் ஏன்னா அவர் நிரம்பி இருக்கார் இல்லை இது தான் நம்ம கேட்டோம் வள்ளல் அப்படின்னா நிரம்பி இருக்கார் அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒன்று யார்கிட்ட இருந்தோ கிடைக்கணுன்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்காது அதனால் நம்ம இன்றைய யோகத்தில் பொழுது இதை நம்ம ஆழமாக செக் பண்ணணும் ஒருவேளை என்னை சுற்றி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா சூக்ஷ்மமாக இந்த ஆத்மா அதிலிருந்து என்ன எதிர்பார்க்குறேன் ஏதோ ஒரு ஆசை உள்ளுக்குள்ளே இருக்குது அதனால் என்னால் திருப்தியாக இருக்க முடியலை அப்போ அது என்ன அந்த சூக்மமான விஷயம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நம்ம அதை பாபாவோட பேசினோம் அப்படின்னா அதற்கான நிவாரணத்தை கண்டிப்பாக பாபா நமக்கு கொடுப்பார் அப்போ ஆத்மா திருப்தி ஆகிடுது வேறு யார்கிட்டருந்தே நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் அதே சமயத்தில் நம்முடைய தேவைகளை நிச்சயமாக பாப்தாதா பூர்த்தி செய்து வைக்கிறாங்க சம்பண்ண வல்லல் என்றால் அவர்கள் நிரம்பி இருக்கிறார்கள் அப்ராப்தி அனுபவ் நகோ சுஸ்கோ பானைக்கு இச்சாகோ ஏதாவது ஒன்று இல்லை அப்படின்னா தானே அதை அடையணுன்ற ஒரு நோக்கம் ஒரு குறிக்கோள் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் அடைந்து விட்டேன் அப்படின்னும் பொழுது எதிர்பார்ப்பே இருக்காது சர்வ பிராப்தி சம்பன்ன வனோ பாபா ஆத்மாவை பார்த்து பேசிட்டு இருக்கிறாரு பாபா ஆத்மாவுக்கு என்ன சொல்கிறாரு நீங்கள் அனைத்து பிராப்திகளாலும் நிரம்பி ஆத்மாகுங்கள் இப்போ யோகத்தில் உட்காரும்பொழுது நம்ம பாபாவோட பேசணும் பாபா கிட்டேருந்து எனக்கு என்னெல்லாம் பிராப்தி கிடச்சிருக்கு ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு லிஸ்ட் எடுக்கலாமோ அது சின்ன ஒர்க் பண்ணலாம் எனக்கு என்னெல்லாம் அவரிடமிருந்து கிடச்சிருக்கு பாபு தாதாவிடமிருந்து ஸ்தூலமாகவும் சரி சூக்ஷமமாகவும் சரி எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா உண்மையில் லிஸ்ட்டு பெருசாக இருக்கும் அப்போ நமக்கு நம்முடைய பாக்யம் ஞாபகத்துக்கு வருது பரவாயில்ல எனக்கு இவ்வளோ கிடைச்சிருக்கு இந்த ஆத்மா நிஜமாகவே பாக்யசாலி ஆத்மா தான் ஏன்னா சில நேரங்களில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பிராப்திகளை நம்ம மறக்கும் பொழுது அப்போ ஏதோ ஒரு சின்ன விஷயம் இல்லையா அது உள்ளுக்குள்ளே அந்த ஒரு முள் மாதிரி உட்காந்துக்கிட்டு அப்பிராப்தியை நினைவுபடுத்திடும் ஏன்னா இந்த ஆத்மாவுடைய கர்மக்கணக்குன்னு ஒன்று இருக்குது அதனால் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் ஒரு தடை ஒரு விக்னம் இருக்கும் ஆனால் அந்த ஒரு சின்ன விஷயம் அந்த ஒரு தடை எனக்கு இவ்வளவு கிடைத்திருக்கிறதே அந்த குஷியை மறக்கடிக்காமல் இருக்க பார்த்துக்கணும் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கிடச்சிருக்குன்னு நினச்சி குஷிப்படலாம் அதுக்கு பாபாவுக்கு டேங்க் சொல்லலாம் அப்போ இந்த அப்ராத்தியினுடைய விஷயங்கள் எதுவுமே நமக்கு பெரிதாக தோன்றாது ஆத்மாவுக்குள்ளே மீண்டும் ஒரு ஊக்கம் உற்சாகம் வரும் பாபா கையை பிடிச்சிக்கிட்டு இந்த விஷயங்களை கூட நம்ம என்ன செய்யலாம் சுலபமாக கடந்து செல்லலாம் எனவே இன்று நம்முடைய சுவமானாக நம்ம எடுத்துக்கலாம் சர்வ பிராப்தி சம்பன்ன ஆத்மா எழுதி வச்சுக்கோங்க முடிந்தால் இருபத்தோரு முறை நம்ம இதை எழுதிக்கலாம் நான் சர்வ பிராப்தி சம்பன்ன ஆத்மா பாபா என்னை அனைத்து பிராப்திகளாலும் நிரப்பியிருக்கிறார் நல்லது ஓம் சாந்தி